பிரபல ரவுடி நீராவி முருகனை திண்டுக்கல் தனிப்படை போலீசார் நெல்லை கலக்காடு அருகே என்கவுண்டர் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நீராவி முருகன் மீது 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் அருகேயுள்ள நீராவி மேட்டை சேர்ந்தவர் நீராவி முருகன். 45 வயதாகும் இந்த பிரபல ரவுடி இவர் மீது சென்னை, தூத்துக்குடி, ஈரோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களில் ஆள்கடத்தல், கொலை, கொள்ளை உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது. தூத்துக்குடியில் மனைவி குடும்பத்துடன் வசித்து வந்த முருகனுக்கும் பிரபல தாதா ஒயின் சங்கருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ஒயின் சங்கருக்காக பல காரியங்களை முருகன் செய்துள்ளான். அவனுடைய பெயரை தன்னுடைய மார்பில் முருகன் பச்சை குத்தியிருக்கிறான். இவனை ரவுடிகள் வட்டாரத்தில் அவனுடைய ஊர் பெயரை அடைமொழியாக வைத்து அழைத்ததால் நீராவி முருகன் என்று பிரபலமானான். இவரை திண்டுக்கல் தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் கலக்காடு அருகே நீராவி முருகன் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் நீராவி முருகனை பிடிக்க முயற்சி செய்தனர். அப்போது தப்பி ஓட முயன்ற நீராவி முருகன் மீது காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக காவல்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடிதடி வழிப்பறி, கொள்ளை, கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருந்த நீராவி முருகன் 98 தூத்துக்குடி பஸ் நிலையம் அருகே செல்வராஜை கொலை வழக்கில் காவல்துறையினர் சேர்த்தனர். திருப்பூரில் கொள்ளையடித்த நகை பணத்தை பங்கு பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கூட்டாளியை கொன்றான். ஆலடி அருணா கொலையில் கூலிப்படியாக மாறினான். இதனால் காவல்துறையினர் நீராவி முருகனை 2 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2011 முதல் நீராவி முருகன் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கைவரிசையை காட்டத் தொடங்கினான். ஆனால் அவனை காவல்துறையினர் கைது செய்ய முடியவில்லை. நீராவி முருகன் மீது 84 வழக்குகள் இருப்பதாக காவல்துறையில் கணக்கு உள்ளது. ஆனால் கணக்கில் வராத பல புகார்கள் இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. நீராவி முருகனால் வழிப்பறி செய்யப்பட்டவர்களில் சிலர் காவல்துறையில் புகார் கொடுக்காமல் இருந்து வந்துள்ளனர். அந்த அளவுக்கு அவன் அவர்களை வழிப்பறி செய்யும் போதும் மிரட்டியிருக்கிறான். உல்லாச வாழ்க்கைக்காகவே நீராவி முருகன் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டதாக காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளான். கடந்த 2019 நீராவி முருகன் கும்பல் நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அக்கசா விநாயகர் கோவில் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதாக பவானி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த கும்பலை பிடிக்க போலீசார் முயற்சி செய்து வீட்டை சுற்றி வளைத்தனர். அப்போது நீராவி முருகன் உள்ளிட்ட கும்பல் காரில் ஏறி தப்பி முயன்றனர். அவர்கள் சென்ற கார் அருகில் உள்ள ரோட்டோர சாக்கடை கால்வாய்க்குள் சிக்கியது. அந்த காரை போலீசார் சுற்றி வளைத்த போது நீராவி முருகன் அரிவாள்களால் போலீஸ் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொல்ல முயன்றார். சுதாரித்துக் கொண்ட இன்ஸ்பெக்டர் வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். இதனால் ரவுடிகள் சிலர் தப்பி ஓடிவிட்டனர். நீராவி முருகன், கார் டிரைவர் மரிய ரகுநாத் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு அருகே போலீசாரின் என்கவுண்டரில் நீராவி முருகன் சுட்டுக் கொல்லப்பட்டாா்.